யாரு செல்வம்பா? அது என்ன திருக்கையா? வவ்வா வாழை பார்த்தா தெரியல. வவ்வால் பொறிச்சா நல்ல ருசியா இருக்கும். உங்க அப்பனுக்கு ரொம்ப இஷ்டம். அந்த காலத்துல ஒப்பனு நானும் கடலுக்கு போயிட்டு வந்து வவ்வால பொறிச்சு வச்சுக்கிட்டு கல்லு குடிக்க ஆரம்பிச்சோம்னா மூக்கு முட்ட குடிப்போம். உங்க அப்பன் குடிக்கிறது உங்க அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. திட்டுவா, ரெண்டு பேரும் சண்டை அடிச்சுக்குவாங்க. இடிஞ்சு பார்த்தா சண்டை போட்ட சோடே தெரியாம கொஞ்சுக்குவாங்க, புலாவிக்குவாங்க. வாங்கியா என்னமா பார்த்து நிக்கிற? வவ்வால் மேல வாங்கி செல்வா, நீ உங்க அப்பா மாதிரி ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். அவருக்கு மீன்கள் சக்கமா கிடைக்கும். இல்லைங்க, அண்ணி மளிகை சாமான் வாங்கிட்டு வர சொல்லிச்சு, அத வாங்கி கொடுத்துட்டு வரேன். வரேங்க. அண்ணன் சிவாலந்த கேட்டேன்னு சொல்லு. அன்னபூரணி, அன்னபூரணி. என்ன தம்பி, எங்கடி காணல? கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தா தானே. வீட்டுல உப்பு புளி இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சேன், இன்னும் காணோம். அவன் தயவாலதான் நம்ம வீட்டுல அடுப்பே எரியுது. அவனை ஏண்டி இப்படி வறுத்து கொட்டிக்கிற? அவனுக்கு வேலை வெட்டி இல்லாத போது உங்க சம்பளத்துல தானே தண்ட சோறு சாப்பிட்டான். வராண்டி சும்மாரு வாடா. இப்பதான் உன்னை நினைச்சோம், உனக்கு 100 வயசு. என்ன நினைச்சீங்க? காலகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு உங்க அண்ணிக்கு ஆசை, உன் மேல அவ்வளவு அன்பு. சரி சரி. மீன் பிடிக்கிறது கேவலமா? அதுக்கு சொல்லலப்பா, உங்க அண்ணன் மாதிரி கௌரவமா ஒரு மில்லுல வேலை பார்க்கலாம். இல்ல நல்லா இருக்கு, மில்லுல சேர்ந்தா அப்புறம் ஸ்ட்ரைக்கு நிறுத்து மூடி போடுவேன். வீட்டுல வேலை இல்லாம உட்காந்துருக்கேன். கடல் அம்மா என்னைக்குமே ஸ்ட்ரைக் பண்ண மாட்டா. தங்க சுரங்கம் கூட வத்தி போவோம், ஆனா இந்த சுரங்கம் வத்தாது. அண்ணன் நான் வரேன். சாப்பிட்டு போயேன். இல்ல, மட்டும் சாப்பிட வரேன் சொல்லிட்டேன். குப்பத்து தலைவர் வந்தாரு, வெளிநாட்டுல இருந்து வெள்ளக்காரங்க வந்திருக்காங்களா, அவங்க கடலுக்குள்ள இறங்கணுமா? போட் எடுத்துட்டு போவியா? என்னையா கடலே உனக்கு சேர்ந்த மாதிரி பேசுற? கடல்ல மீன் இருக்கு, கையில பலம் இருக்குவோம். வலை அவனுக்கு எவனு? இந்த வச்சுக்க. அண்ணே பசிக்கு, இன்னைக்கு சோறு போடுவ? இன்னைக்கு வேலைக்கு போல? இல்ல உடம்பு சரியில்லை. எனக்கும் இன்னைக்கு உடம்பு சரியில்ல, அதனால நானும் சமையல் பண்ணல. நான் இவனுக்கு சமைச்சு கொட்டுறேன், அப்படியே தட்டை தூக்கி என் தலைமையில அடிச்சுட்டு போறான். என்ன திமிர அவனுக்கு!
சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், வாங்க சாப்பிடலாம். நான் தான் சாப்பிட்டேன்னு சொன்னேன்ல. மூக்குக்கு மேல கோபம் மட்டும் வரும் துரைக்கு. மூஞ்சி பார்த்தா தெரியுதே சாப்பிட்டேன்னு ஏன் புழுகுறீங்க? உங்க அண்ணி ஏதாவது சொன்னாங்களா? பாக்கியம், என்னைக்காவது ஒரு நாள் இந்த கடற்கரையோரத்துல கையில நாலு காசு இருக்கிறவனா நான் வாழணும். அதுக்காக பட்டினி இருந்தா ஆயிடுமா? கடுமையா உழைக்கணும், வயிறு நிறைஞ்சாதானே உழைக்கலாம். போய் கையை கால கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். ம், போங்க. நேரத்துல பக்கத்துல எவனோ மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு இருக்கா. கடப்பாவீங்களா? மறவா ஒரு இடம் கிடைக்க கூடாது, உடனே வந்துருவானுங்களே. யாரோ பாத்துட்டு போறாங்க. பாக்கட்டுமா, எனக்கு என்ன பயமா? ஊட்டு ஊட்டு, பால் குடிக்கிற வயசு இருக்கு. இங்க என்ன பண்ற? படிக்க வேற இடம் கிடைக்கல உனக்கு? உங்க ரெண்டு பேருக்கும் வேற இடம் கிடைக்கலையா? சும்மா நீட்டேன். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். நார்வே நாட்டு கூட்டுறவின் பிரதிநிதிகளாக இங்க வந்திருக்கிறவங்கள உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வச்சாச்சு. மோட்டார் படகு வச்சுக்கிட்டு நாம ஆழ்கடல்ல மீன் பிடிச்சா நமக்கு ஏகமா அந்நிய செலாவணி கிடைக்கும். அதோட அவங்களும் மோட்டார் படகுகளை சுலபமான தமிழ் முறையில பெற தயாரா இருக்காங்க. உங்களை யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்ககிட்ட அப்ளை பண்ணுவோம். பண்ணிக்கணும். இதுக்காக எங்களை வர சொல்லுங்க. மீன் பிடிக்கிறது செம்படவர்கள் வேலை, அதை போய் எங்களை செய்ய சொன்னா எங்களை எல்லாம் கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. மிஸ்டர் தனக்கோட்டி, இதுல கேவலம் என்ன இருக்கு? என்னையா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டு மீன் பிடிக்க சொல்றாரு, நாளைக்கு மாடு வைக்க சொல்வாரு. வாங்கயா போலாம். என்னப்பா இந்த துரங்க கிட்ட சொல்லி எனக்கு ஒரு படகும் வலையும் கடனும் கொடுக்க சொல்ல முடியுங்களா? என்பா, உங்ககிட்ட முன்பணம் கட்ட ஏதாவது பணம் இருக்கா இல்ல அடகு வைக்க ஏதாவது சொத்து இருக்கா? கடுமையா உழைக்க உடம்புல தெம்பு இருக்குங்க. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க மனசுல உறுதியும் நாணயமும் இருக்கு, வேற எதுவும் இல்லைங்க. What does he want? He wants a loan to be sanctioned for the purchase of a boat. Does he know about the sea? Oh yes, he does. He is a son of the sea. I think we should give him a boat. Excuse me, but how are those business people? Give him a boat. Chalva, you are very nice to come. If you have a motorboat, you will be able to come. நல்ல சகுனண்டா, பூஜை ஆரம்பிக்கலாம். மின்சார படகு நாம வீசுற விலையை அறுத்துரும். மீன்கள் கரப்பக்கம் வரவே வராது. நாட்டு
படக நம்பி இருக்கிற நாமல்லாம் மீன் கிடைக்காம பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதான். முதலாளி சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை.